ஹாய் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 14th மார்ச் ட்ரேட் எடுத்ததுக்கான லாஜிக் என்ன, அதுக்கப்புறம் இன்றைக்கி கண்டினியூவாக என்னென்ன ஈவெண்ட் இருக்குது, நாளையோட மார்க்கெட் ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நைட்டு நம்ம வந்து சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல யூஎஸ் பிரசிடென்ட்டு இந்த பேங்க்லாம் நல்லாயிருக்கு சேஃப்டியாக இருக்குதுன்னு சொன்னது அவங்க நாட்டு மக்கள் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்றது அவங்க மார்க்கெட்டில் முதல்ல மண்டே நைட்டு தெரியட்டும், அப்புறம் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு நான் நேற்று சொல்லியிருந்தேன் வீடியோவில். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சடாக தான் இருந்தது. அவங்க வந்து உங்கள் பேங்க்கில் இருக்கிற டெபாசிட் பண்ணியிருக்க சிலிக்கன் வேலி பேங்க்கில் இருக்கிற பணத்துக்கு நாங்கள் கேரண்டி, உங்களுடைய டெபாசிட் எந்த ஒரு இதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அடுத்து வேற ரெண்டு பேங்க் இதே நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து ஓவராலாக பார்த்தா ஒரு நெகட்டிவ் தான் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா, அதனால் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ நெகட்டிவும் இல்லை, பாசிட்டிவும் இல்லை. ஸோ ஆஸ் பர் டெக்னிக்கலி சொல்லணும்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வைடு சிபிஆர், வைடு சிபிஆர்னா என்னென்னா செவன் இந்த இருக்குது பார்த்தீங்களா, 72.10லேருந்து 321 இந்த மாதிரி வந்து சிபிஆரோட ரேஞ்சே பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது இது வந்து பிசி டு டிசின்னு சொல்லுவோம். இதுவே ஒரு 110 பாயிண்ட்லாம் இருந்துச்சுன்னா இது பேர் தான் வைடு சிபிஆர்னு சொல்லுவோம். நம்ம பகிங்கம் கால்வாய் மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பொதுவாக அன்றைக்கி வந்து கன்சாலிடேஷன் டேவாக இருக்கும். இது வந்து சிபிஆரோட பரிணாமத்தில் ஒரு குணாதிசயம். ஓகேங்களா? இப்போ எப்படி நம்ம நேரோ சிபிஆர் இதெல்லாம் சொல்கிறோம் அந்த மாதிரி. ஸோ இப்போ இதனால தான் நான் வந்து மார்னிங் என்ன குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன்னா, ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால ஸோ லாங் வந்து நம்ம போக முடியாது. எதனால்? ரெண்டு ரீசன். ஒன்று, இவ்வளோ பெரிய சிபிஆரை வந்து தாண்டது ரொம்ப கஷ்டம், அப்படியே போனாலும் இதுக்குள்ளார போய்ட்டு கன்சாலிடேட் ஆகிட்ருக்கும். ரெண்டாவது வந்து ஓவரால் நெகட்டிவாக தான் இருக்குது, சென்டிமெண்ட் நெகட்டிவாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நம்ம லாங் போகிறதில்ல. அதனால் வந்து என்னென்னா, பாட்டம் சைடில் ஒரு வேளை வந்து 1798 பிரேக் பண்ணால் நம்ம வந்து அதுக்கப்புறம் 17,000 போக வாய்ப்பு இருக்குது. ஸோ 1798 பிரேக் பண்ணால் நம்ம ஷார்ட் போகிறோம். அப்படி போகும்போது நம்ம வந்து 17,000 காலை வந்து செல் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் க்ளீனாக வந்து மார்னிங் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 1798ன்றது என்ன லெவல், அது பார்த்திங்கன்னா சிபிஆரில் இல்லையே அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, அது 30 மினிட்ஸில் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் எப்படி அனலைஸ் பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன். ஸோ 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த இடத்துல ப்ரீவியஸாக வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட் தான் வந்து 1798, அதுக்கு ஒரு ஹரிசன்ட் லைன் வரைஞ்சி வச்சுருக்கோம் அவ்வளோதான். ஏன்னா ப்ரீவியஸ் டே 17113 பிரேக் பண்ணால் கூட ஒருவேளை 1798 வந்து சப்போர்ட் எடுத்துருமோ அப்படின்றதுக்காக ஒரு சேஃபர் சைடுக்காக 1798 பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம். பட் நம்ம 17K எதிர்பார்த்தோம் அந்த 17K வந்தது. ஆனால் நடுவுலே நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இடத்துல வந்து வரும்பொழுதே வந்து நம்ம வந்து புக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். நடுவில் ஒரு கன்சாலிடேஷன் ஆகிற மாதிரி இருந்தது. சரி, ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு ஸ்டின்னு பார்த்தீங்கன்னா 174க்கு செல் பண்ணது வந்து 142 வரைக்கும் வந்துச்சு. ஆல்ரெடி ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருந்தது. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து இந்த இடத்துலேயே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். பட் இதுக்கு ஒரு டெக்னிக்கலான ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னா, இந்த சப்போர்ட்லேருந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதாவது 17113லேருந்து 17 வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹியூஜாக 100 சப்போர்ட் உள்ள ஒரு இது இருக்குது அப்படின்னா, ஒரு சப்போர்ட்டுக்கு அடுத்த சப்போர்ட்டுக்கு 100 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, அந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு வந்து அது ட்ராவல் பண்ணுறதுல வந்து கஷ்டம். அதனால் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50% வரும்போதே நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இது வந்து ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. சம்டைம் கண்டினியூவாக ஃபாலோ ஆச்சுன்னா எல்லாமே போகும். பட் நம்ம எக்ஸிட் ஆனது கரெக்டுன்ற மாதிரி என்ன ஆச்சுன்னா, அது அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலட்டைல், இதெல்லாம் வந்து ஃபின்நிஃப்டி எக்ஸ்பைரிக்காக நடந்த வேலட்டைல். எதனால் சொல்ல வரேன்னா, ஒருவேளை இந்த லாங் போச்சுல, அது கண்டினியூவாக வந்து ஒரு பையிங்கோ ஷார்ட் கவரிங்கோ ஒன்றும் போகிறக்க வேண்டியதானே. ஆனால் ஒன்றும் கிடையாது, சும்மா இங்கேருந்து இவ்வளோ தூரம் சிபிஆர் வரைக்கும் கூட்டு போய் மறுபடியும் அங்கேருந்து கூட்டு வந்து 17லேயே விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கு தான் சொல்கிறது, இந்த மாதிரி வாலட்டைலெல்லாம் மாட்டக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸ்பிரி டேவில் மோஸ்ட்லி வந்து சீக்கிரமாக முடிச்சுக்கிறது. எனிவே நம்ம சொன்ன மாதிரி 17K வந்தது. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக டெக்னிக்கலாக நடந்தது. நம்ம என்ன பண்ணுறது அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டு குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட சிபிஐ இண்டெக்ஸு, ஸோ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்து இன்றைக்கி வரும். நேற்று நம்மளது வந்துச்சு, அதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் வர இண்டெக்ஸில் ஒரு பெருசாக எதுவுமே எடுபடாது. இன்றைக்கி அவங்களுக்கு வரது என்னென்னா, அவங்களுடைய ஓவராலாகவே பேங்க் இஷ்யூஸ் நிறைய இருக்கிறதுனால இந்த இண்டெக்ஸ் வந்து அங்கே வந்து இதனால் ஒரு ரிசல்ட்டு ஏதாவது மாறுமா அப்படின்றது தெரியல. ஒருவேளை நெகட்டிவாக வந்ததுன்னா ஏற்கனவே இருக்கிறதுல ஒரு ஆடட் ஃபியூல் மாதிரி இன்னமும் நெகட்டிவ் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பாசிட்டிவாக வந்தாலும் அது ரொம்ப பெருசாக இந்த நேரத்தில் எடுபடும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஸோ அந்த இண்டெக்ஸ் வந்து இன்றைக்கி வருதுன்றது மட்டும் தான் ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு. ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தா, நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, 17K வந்து புட் செலர் அதிகமாக இருக்காங்க, 17300 கால் செலர் அதிகமாக இருக்காங்க. ஸோ 17லேருந்து 17300 இந்த ரேஞ்சு தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அது ஒரு ஸ்டெப்பு டவுன் ஆகி 17200 வந்து கால் செலர் வந்து இப்போ அதிகமாக உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ என்னென்னா, 17200 மேலே வந்து இப்போதைக்கு இந்த எக்ஸ்பைரி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் இதே ஒன்று.
அதே மாதிரி 17K புட் செல்லர் இருக்கிறதுனால 17K கீழே போகிறதுக்காக ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி சொல்கிறேன். ஸோ அவங்களும் வந்து விட மாட்டாங்க அப்படின்றது தான். ஸோ 17K இன்றைக்கி ஓரளவுக்கு 50 பாயிண்ட் ஏறி முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு 17,000 to 17,200 வரைக்கும் அப்படின்றது தான் இந்த ரேஞ்சில் இருக்குது. இன்னும் 2 நாள் இருக்கிறதுனால ஒருவேளை இந்த 2 நாளில் ஏதாவது ஒன்று அன்வைண்டிங் ஆகுதா இல்லை இன்னமும் மோர் ஆட் ஆகுதா அப்படி பார்த்தா 17,200 மோர் செல்லர்ஸ் தான் ஆட் ஆகிருக்காங்க நேற்றோட. அது சேஞ்ச் ஆஃப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னும் தெரியும். ஸோ அப்போ என்ன ஆகுனா 17,200 கிளியர் கட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது மட்டும் இப்போதைக்கு புரியுது. ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.